எல்லாருக்கும் வணக்கம் நான் சந்திப் பேசுறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா டாப் டென் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்கு அதனால வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அது தான் ஒரு இன்ஜினியர் வந்து வேலைக்கே போக முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கும் ஸோ ப்ரோக்ராமிங்னாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா இசி டிபார்ட்மெண்ட் எஸ் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன் தான் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மவுசுன்றது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ கம்யூனிகேஷன் கண்டிப்பாக எடுக்கலாம் தேர்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிளி இப்போ எல்லாமே வந்து எலெக்ட்ரிக் மாறிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பொல்யூஷன் காரணமாக பெட்ரோல் இன்ஜின்லேருந்து எல்லாமே இப்போ எலக்ட்ரிக் இன்ஜினா மாற்றிட்டுருக்காங்க எல்லாருமே அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பொல்யூஷன் தான் காரணம் எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பைக்ஸில் வந்து அந்த பொல்யூஷன் அப்படின்றதே இருக்காது ஸோ ஃபியூச்சரில் வந்து எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் இருக்கும் அதனால் இது வந்து தேர்டாக நான் சொல்கிறேன் ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னடா அதை பழசு டிபார்ட்மெண்ட்டை போய் சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வந்து ஒரு கோர் அதுலேருந்து வந்தது தான் அதுலேருந்து பிரிஞ்சது தான் ஆட்டோமொபைல் பைக்ஸ் கார்ஸ் டிசைன் எல்லாமே அதுலேருந்து வந்தது தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்லி கார்ஸ் அண்ட் பைக் சம்மந்தப்பட்ட செக்டாரில் தான் ஜாபுக்கு போகலாம் அண்ட் எம்இ படிக்கிறதா இருந்தாலும் அந்த செக்டாரில் மட்டும்தான் படிக்க முடியும் பட் மெக்கானிக்கல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஆட்டோமொபைலுக்கும் போக முடியும் ஒரு தெர்மலுக்கும் போக முடியும் எல்லா சைடுமே உங்களால் வந்து கவர் பண்ண முடியும் அதனால தான் வந்து நான் கோர் டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் ஃபோர்த்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் அண்ட் ஃபிஃப்த் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்போவுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் சேர மாட்டாங்க ஆக்சுவலி ஏரோநாட்டிகளுக்கு மேக்ஸிமம் வந்து மெக்கானிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி தான் போவாங்க ஏரோனாட்டிக்கல் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான் டாப் டெனில் அதுவும் கண்டிப்பாக வரும் அண்ட் அதுக்கும் டிமாண்டது கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சிக்ஸ்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு ஒரு உண்மை ஸ்டேட்மெண்ட்டாகவே எல்லாருமே மாற்றிட்டாங்க அப்படிலாம் உண்மை கிடையாது எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் வேலை கிடைக்கும் நம்ம ஒழுங்காக படிக்கிறோமா அந்த ஜாபுக்கு எப்படி ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியம் ஜாப்லாம் ஏகப்பட்டது இருக்குது நம்ம ட்ரை பண்ணுறது பொறுத்து ஜாப்லாம் கிடைக்கும் ஸோ சிவிலும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான டிபார்ட்மெண்ட்டு சிவில் இஸ் நாட் ஒன்லி கன்செப்டிங் பில்டிங் அது வந்து ஒரு ஒரு பில்டிங் கட்டுறது மட்டும் கிடையாது பிரிட்ஜு ரோடு போடுறது எல்லாத்துலேயுமே சிவில் இருக்குது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒரு பொருள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் ஒரு இடத்த வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னாலே வந்து அது சிவில் தான் ஸோ சிவிலுக்கு வந்து என்னைக்குமே மவுஸ் குறையாது என்னைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஆறாவது இடத்துல இருக்குது ஏழாவது என்ன அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அண்டு டஃப் இன்ஜினியரிங் கோர்சஸில் அதுதான் நம்பர் ஒன்ல இருக்குது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பத்து காலேஜில் தான் இந்த கோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப ரொம்ப வேல்யூவான கோர்ஸு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிலேருந்துலாம் ஆஃபர் கிடைக்கும் அண்ட் சேலரி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் எய்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரன் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் அதான் ஃபேமஸாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது பட் இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது பிரைவேட்லையும் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட்லையும் ஜாப் கிடைக்கும் நாட் ஒன்லி ஷிப்ஸ் ஷிப்ஸ்ல மட்டுமே இதுக்கு வந்து வேலை இருக்காது துறைமுகத்திலேயும் இதுக்கு வந்து வேலை கிடைக்கும் இதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் தான் அதனால தான் இது டாப் டென்னில் இருக்கு நைன்தானு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இதுதான் இப்போ கிட்டத்தட்ட டாப்பில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கொரோனா டைமில் பயோடெக்னாலஜிக்கு தான் ரொம்ப மவுஸ் அதிகம் ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த மருந்து கண்டுபிடிக்கிறது வேக்சின் அது எல்லாமே வந்து இந்த பயோடெக்னாலஜிக்குள்ளே தான் வரும் ஸோ இது வந்து நம்பர் நைன்த்தில் இருக்கு டென்த்துனென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி எஸ் இதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் ஆனால் இந்த கோர்ஸ் மேக்ஸிமம் பசங்க எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி போய் படிக்கிறதா அப்படின்னு நினைப்பாங்க பட் இது ரொம்ப 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 நல்ல கோர்ஸ் இந்த கோர்ஸ் இந்த முடிச்சிங்க அப்படின்னா ஜாப்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் கவர்மெண்ட்டில் மட்டும் கிடையாது பிரைவேட்லேயும் நல்ல சேலரிக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க ஜாப் நெஸ்லே கேட்பரி அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஃபுட் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு நிறையா ஜாப்ஸ் காத்துட்டுருக்கு ஸோ ஃபுட் டெக்னாலஜி ஒரு நல்ல கோர்ஸ் தான் கிடைச்சது அப்படின்னா தாராளமாக படிக்கலாம் ஆக்சுவலி இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் விட்டுட்டேன் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி வந்து நம்பர் டென்த்துன்னு சொல்லலாம் ஃபுட் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி ரெண்டுமே வந்து நம்பர் டென்த்து பிளேஸில் இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து மேக்ஸிமம் பாய்ஸ் எடுக்க மாட்டாங்க தான் அதை வந்து விரும்பி எடுப்பாங்க பாய்ஸ் வந்து அந்தளவுக்கு அது லைக் பண்ண மாட்டாங்க அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அண்ட் இது நான் சொன்ன டென் கோர்ஸ்மே வந்து மெயின் ஸ்ட்ரீம் கோர்ஸஸ் ஸோ இதில் வந்து நிறையா சப்கேட்டகரிஸ் இருக்குது இப்போலாம் வந்து சப் கேட்டகரி கோர்ஸே வந்து ஒரு மெயின் கோர்ஸாக வந்துருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியரிங்காகவே வந்துருச்சு ஸோ நீங்கள் அது வந்து எடுக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்ல பட் அது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்காது குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதுலேயே தான் நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் தான் நீங்க வேலைக்கு போகணும் இல்ல அதே இதில் தான் நீங்க வந்து படிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா சாய்ஸ்ன்றது உங்களுக்கு நிறைய இருக்கும் அதனால தான் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எடுக்கிறது வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல நான் எதாவது டாப் டென்ல ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா அம் வெரி சாரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நெட்ல சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல ஏதாவது நான் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா ஐம் வெரி சாரி அதுக்குன்னே மேகிட்டே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இந்த டாப் டென் இன்ஜினியரிங் காலேஜ் வீடியோ போட்டிருந்ததுல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க ப்ரோ நீங்க இந்த காலேஜ் விட்டீங்க அந்த காலேஜ் விட்டீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணாங்க ஸோ அதனால இந்த வீடியோக்கு சொல்லிக்கிறேன் நான் ஏதாவது கோர்ஸ் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா நான் வந்து அந்த கோர்ஸை வந்து வேணுனே விடல நான் தெரியாம விட்டுருப்பேன் அண்ட் டாப் டென்ல அது வராம மேபி இருந்திருக்கலாம் அதனால நான் விட்டுருப்பேன் அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் வாழ்கொண்டன் பை